கிறிஸ்டியானிட்டியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டெபிள்ஸ் நம்பர், பேட் லக், இன்னும் என்னென்ன கெட்டது இருக்கோ அது எல்லாத்தையும் மீன் பண்ற ஒரு நம்பர் தான் இந்த 666. நிறைய கிறிஸ்டியன்ஸுக்கு இந்த நம்பரை கண்டாலே ஆகாது, அதுலயும் சில பேருக்கெல்லாம் இந்த நம்பர் மேல ஒரு மரண பயமே இருக்கு. எந்த அளவுக்குனா ஹோட்டல்ஸ்ல எல்லாம் ரூம் நம்பர் 666 தங்க மாட்டாங்க, சில புக்ஸ்ல பேஜ் நம்பர் 666 பிரிண்ட் பண்ண மாட்டாங்க, இந்த நம்பர்ல நம்பர் பிளேட்டோ இல்ல வீடியோ கிடைச்சா அதையும் வாங்க மாட்டாங்க. இவ்வளவு ஏன் சில பேரண்ட்ஸ் எல்லாம் தங்களோட குழந்தை 6/6/2006 பிறக்க போதுன்னு தெரிஞ்ச உடனே அவங்க டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு இந்த டேட்ல மட்டும் வேணவே வேணாம், ஒண்ணும் அதுக்கு முன்னாடியே சிசரின் பண்ணிருங்க, அப்படி இல்லனா ஒரு நாள் லேட்டா கூட டெலிவரி பண்ணிக்கலாம், ஆனா அந்த டேட்ல மட்டும் வேணவே வேணாம் சொல்லிருக்காங்க. சோ அவ்வளவு பயப்படுற அந்த நம்பர்ல அப்படி என்னதான் இருக்கு, அதுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம் என்னன்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் கணேஷ் ராவ், திஸ் இஸ் ரேண்டம்பீடியா. டாபிக் போலாம். இந்த நம்பரை வச்சு இன்டர்நெட்ல நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு, பட் அது எல்லாமே நம்பர் மாதிரி இருக்கான்னு கேட்டா அப்படி இல்ல. ஏதோ தீர்க்க தரிசனம், ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன், என்னென்ன போயிட்டு இருக்கு அதெல்லாம் இந்த வீடியோட கடைசியில பாக்கலாம். அதுல நம்பர் மாதிரி இருக்கிற ஒரு கதைனா நீரோ சீசரோட கதை தான். சோ இந்த கதை ஸ்டார்ட் ஆகுறது ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ரோம்ல ஸ்டார்ட் ஆகுது. அந்த காலகட்டத்துல ரோம ஆட்சி பண்ணிட்டு இருந்த ஒரு மன்னனோட பேர் தான் நீரோ சீசர். இந்த நீரோ சீசர் பேகனிசம் அப்படின்ற ஒரு ரிலிஜியனை ஃபாலோ பண்ற ஆளு. சோ இவருக்கு கிறிஸ்டியானிட்டியை கண்டாலே பிடிக்காது, பிடிக்காதுன்றத விட கிறிஸ்டியானிட்டியை பயங்கரமா வெறுத்த ஒரு ஆளு. அந்த வெறுப்புல போற வர கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் பிடிச்சி கொடூரமா கொண்டுட்டு இருந்தாரு, அதுவும் சின்னவங்க பெரியவங்கிற பாரபட்சமே பார்க்காம. இவர் இவ்வளவு பண்ணாலும் எல்லாத்தையும் இதுதான் நம்ம நேம் கீ கோலான நியூமரிக்கல் வேல்யூ. கேக்க சைல்டிஷா இருந்தாலோ இத கெமாட்ரியானோ ஈப்ரு மக்கள் இதை அதிகமா பயன்படுத்தினாங்கன்னு சொல்றாங்க. சோ இதே மாதிரி நீரோ சீசர்ங்கிற பேருக்கு கால்குலேட் பண்ணா 666 அப்படிங்கிற நம்பர் வரும், ஆனா இங்கிலீஷ் ஆல்பாபெட்ல வராது, ஈப்ரு லெட்டர்ஸ்ல தான் வரும். சோ நீரோ சீசர் மென்ஷன் பண்றதுக்காக யூஸ் பண்ணப்பட்ட கோட் வேர்ட் தான் இந்த 666. அப்படி பைபிள்ல மென்ஷன் பண்ற அளவுக்கு நீரோ சீசர் அவ்வளவு கொடூரமான ஆளா அப்படின்னு கேட்டா ஆமா. எந்த அளவுக்குனா இவர் ராஜாவா இருந்ததே வெறும் 13 வருஷம் தான், 30 வயசுல காட்டுக்குள்ள போய் சூசைட் பண்ணி இறந்துட்டாரு. ஆனா அந்த 13 வருஷத்துல இவர் கிறிஸ்டியன்ஸ்க்கு பண்ணாத கொடுமைகளே இல்லன்னு சொல்றாங்க. ஒருவேளை இவர் 30 வயசுல இறந்து 60 ஒரு புனிதமற்ற நம்பரா பாக்குறாங்க. சோ 666 அப்படின்றது புனிதம் இல்லாதது, புனிதம் இல்லாதது, புனிதம் இல்லாததுன்னு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாங்க. அதனாலயும் இந்த நம்பரை தி நம்பர் ஆஃப் பீஸ்ட் னும் டெவில்ஸ் நம்பர் னும் பாக்குறாங்க. ஆனா இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே நடந்த விஷயத்தலாம் பைபிள்ல மென்ஷன் பண்ணல, இனிமேல் நடக்க போற விஷயத்தை தான் பைபிள்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படினு சொல்றாங்க. சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த 666 அப்படின்றது ஒரு பீஸ்ட் எல்லாம் கிடையாது, ஒரு மனுஷனா தான் பிறப்பான், அவன் ஒரு ஆன்டி கிறிஸ்டா இருப்பான்னு சொல்றாங்க. மக்கள் எல்லாரும் அவனுக்கு அடிமையா மாறுவாங்க, அப்படி மாறின மக்களோட நெத்தியிலையும் கையிலையும் இருக்க போற சிம்பிள் தான் இந்த 666 னு சொல்றாங்க. அப்படி வரப்போற அந்த ஆன்டி கிறிஸ்ட் தான் இந்த உலகத்தவே ஆள போறான் அப்படின்னு சொல்றாங்க. இதுல நீங்க ஏதோ நம்புறீங்க, உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் வரேன், அது வரைக்கும் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் அண்ட் see you later.